இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் இனிப்பு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற வெல்லமும் எடுத்து இந்த ரெண்டு சைஸ் மாங்காய்க்கு நான் கால் கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா தூள் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைமில் வெள்ளத்தில் கல் இருக்கும், அதனால் இதை நான் தூள் பண்ணிக்கின்னு உங்களுக்கு மாங்காயை நான் கட் பண்ணி காட்டுறேன். மாங்காவை இந்த மாதிரி சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமே அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே ஸ்டவ் ஆன் அடுப்பில் ஃபேன் நல்லா சூடாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, போதும், நிறைய ஊற்றிக்காவில் ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிக்கிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மாங்காயை போட்டுக்கலாம். கட் பண்ண மாங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை. எண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், உப்பு, வெல்லம் தான். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதில் நம்ம வெங்காயம் தக்காளி கூட போட்டு பண்ணலாம், ஆனால் அது உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம. நல்லா இதை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் இது அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். உடனே வெல்லம் போட்டுடக்கூடாது. இது அப்படியே ஒரு ரெண்டு கொதி வரட்டும். நல்லா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டியிருக்கு. மாங்காவும் நல்லா பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி இப்போ நம்ம இது வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம், சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுலேயே சிலர்லாம் இது மாங்காவிலே போட்டால் சரியாக வேகாது, அதனால் இதில் வெள்ளத்துலேயும் கல் இருக்கும். அதனால தான் இதை தண்ணியில் கரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டோம்னா வெறுமனே சாப்பிட்டுலாம். எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த வெள்ளம் தண்ணி நல்லா சுண்டி வரத்துக்கும் நம்ம மாங்காய் இன்னும் பாதி வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். நம்மளுடைய மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் பெரிய வேலையே கிடையாது நம்மளுக்கு. இதில் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுற வேலையே கிடையாது. இந்த வெள்ளம் போட்ட மாங்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது ஒரு வாரம் அப்படியே வெளியே இருந்தால் கூட இது கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இதில் நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.